கொடைக்கானலில் பொதுமக்களின் வரி பணத்தை தார் சாலை என்ற பெயரில் வீணாக்கும் நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைக்கு உட்பட்ட பல சாலைகள் எங்கும் பார்த்தாலும் குண்டும் குழியமாக உள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பிரதான சாலையானது அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், செட்டியார் பார்க், நாயுடுபுரம், கான்வென்ட் ஆகிய பகுதிகளில் கடந்த முறை குண்டாறு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் ஜேசிபி பொக்லைன் எந்திரங்கள் மூலம் தோண்டப்பட்டு குழாய் பதித்த பின்னர் அந்த குழியை சரியாக மூடவில்லை. மறுபடியும் ரிலையன்ஸ் ஜியோ அண்டர் ஃபைபர் பதிக்கப்பட்டு சரியாக குழியை மூடப்படவில்லை. இவ்வழியாக செல்லும் இரண்டு சக்கர வாகனங்கள் செல்வோர் தினம் தினம் அந்த குழியில் விழுந்து பெரும் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது அண்ணா சாலை, செட்டியார்பார் சாலை, எம்எம் சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகள் அமைக்கும் பணி நகராட்சி மூலம் நடைபெற்று வருகிறது. ஆனால் எந்த பகுதிகளிலும் முறையான தார் சாலை அமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர். தரமற்ற தார் சாலைகள் அமைப்பதற்கு நகராட்சி ஏன் அனுமதி கொடுத்தது? நகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முறையான ஆய்வு செய்யவில்லை எனவும் பொதுமக்கள் பலமுறை ஒப்பந்தக்காரர்களிடம் புகார் கூறியும் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சுற்றுலா பயணிகள் போல் வேடிக்கை பார்த்தனர் எனவும் இவர்களின் கவனக்குறைவால்தான் மக்களின் வரிப்பணம் வீணாகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஐடிவி தமிழுக்காக கொடைக்கானலிலிருந்து பெர்னாண்ட்ஸ் மற்றும் அகன்.